ओम क्रीम बगलामुखी सर्वदुष्टानां वाजं मुखं पदं स्तंभय जिह्वां कीलय बुद्धिं विनाशय क्रीम ओम स्वाहा। கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டது சந்தோஷகரமாய் வாழ்வதற்கு அங்கே குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும், தனபாக்கியம் உண்டாக வேண்டும், முக்கியமாக காமசாந்தி உண்டாக வேண்டும். இது மூணும் பேஸ் பண்ணி முக்கியமாக எடுத்துக்கொண்டு பார்க்கப்பட்ட பொருத்தம் அல்லே என்றால் அந்த கல்யாணம் ஃபெயில், கண்டிப்பாகவே அங்கே விவாகரத்து உண்டாகும். இனி மற்றொன்று முக்கியமாக அது இந்த ஆதுனிக சாஸ்திரத்தில் இப்போ காலத்தை பேஸ் பண்ணி நான் சொல்லப்படுகிறது, புருஷனோட வில் பவர் கொஞ்சம் பாருங்க. முக்கியமாக இந்த எந்த கேஸு டிவோர்ஸ் கேஸு நீங்கள் எதை எடுத்திருந்தாலும் அந்த கேஸு கோர்ட்டு வரைக்கும் போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த புருஷனுக்கு வில் பவர் இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த காமசாந்தி பவரை சொல்லவில்லை, அதாவது இவனே இவனோட வீட்டிலே உள்ள சிலவர் ஆட்டி படைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய இடங்களில் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னால் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ பையனோட வீட்டில் அதுவும் லேடிஸாக இருக்கும். உலகம் உண்டாய காலம் முதலே மாமியார் மருமகள் சண்டை நடக்கத்தான் செய்கிறது, புதுசாக ஒரு ஆள் கூட என்ட்ரி ஆகும் நாத்தனார். இது எல்லாம் பிரச்சனைகள் தான். இவரை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் ஜாதகப்படி அவனுக்கு இருக்கா என்று பார்க்க வேண்டும். அதுக்கு அவனோட லக்னாதிபன் பவர் இருக்கா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் இது எல்லாமே இருக்கும். ஆனால் அவன் பொண்டாட்டிக்கிட்ட பயந்து பயந்து தான் வருவாங்க. ஏன்னா அம்மாவை பயம், அக்காவை பயம், தங்கச்சியை பயம், இப்படி அப்படியும் இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணி ஒருவளை கொண்டு வந்தாச்சுன்னால் அவளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு அடிமையாக போய் அப்பா அம்மா சகோதரர்களை ஒதுக்கி வைக்கவும் கூடாது. அதுதான் அவனோட வில்பவர் என்று சொல்லப்பட்டது. இது எல்லாம் பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அந்த காலம் வரை சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு சந்தேகமே இல்லை. அதெல்லாம் பார்க்க வேண்டுமானால் அதுக்கு தகுந்த அறிவுள்ள ஒரு ஆள்கிட்ட நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு கொடுங்கள், உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தை கொண்டு கொடுங்க. இல்லை என்றால் ஒருவன்கிட்ட நம்ம ஜாதகம் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை தான் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த வாழ்க்கையை ஒப்படைக்கும்போது அவன் கரெக்டாக வழி சொல்லவில்லை என்றால் நம்ம வாழ்க்கை நரகமாய் மாறிவிடும். நமக்கு சொர்க்கம் நரகம் இங்குதான், தேவலோகத்தில் இல்லை. தேவலோகம் தேவன்மாருக்குள்ளது, மனுஷனோட லோகம் பூமி தான். சொர்க்கம் நரகம் அது இங்கே தான். வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தான், வாழ்வுக்கு அப்புறம் அதாவது மரணம் வரும்போது ஆத்மாவும் சரீரம் ரெண்டாக பிரிஞ்சு போகிறது. ஆத்மாவும் சரீரமும் ரெண்டாக பிரிஞ்சாச்சுன்னால் சுகதுக்கங்கள் தெரிய முடியாது. ஆத்மாவும் சரீர உடம்பும் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது தான் சுகதுக்கங்கள் தெரியும். அதுக்கப்புறம் என்ன சுகம் என்ன துக்கம். அதனாலே நம்மளோட சொர்க்கம் இங்கே தான். அந்த சொர்க்கத்தை வரவழைக்கிறதுக்கு, வாழ்க்கை சொர்க்கமயமாக மாற்றுவதற்கு வழிகள் நமக்கிட்டே இருக்குது, நம்ம தலையிலே எழுதியிருக்குது. அதுதான் ஜாதகம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டுமானால் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்னது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும், சந்தோஷமாக இருக்கிறீங்களா, தனியே சிந்திச்சு பாருங்களேன். நிறைய பேர் என்கிட்ட வரப்பட்டவர்கிட்ட நானே ஜாதகம் பார்த்துட்டு கேட்பேன், கல்யாணமாக எத்தனை வருஷமாச்சு, 25 வருஷம் ஆச்சு சுவாமி, 25 வருஷமாக ஏன் இந்த நாடகம் நடத்துகிறீங்க, அன்னைக்கே பிரிஞ்சு போயிருக்கலாம் இல்லையா அப்படி கேட்போம். அப்போ அவர் சொல்லுவாங்க, என்ன சாமி செய்கிறது விதி. அங்கே என்ன அவர் சொல்கிறது என்றால் வாழ்க்கையில் மனசுக்குள்ளே மனசோட அடித்தட்டில் இருக்கப்பட்ட அந்த நிராசை தான் வெளியில் வருது. எதற்கு வாழ்க்கையை ஹோமம் பண்ண வேண்டும், அதாவது வாழ்க்கையை பலி கழிக்க வேண்டும், வாழ்க்கையை தொலைக்க வேண்டும். அதனால் கல்யாணம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். காம உணர்ச்சி வந்து ஈஸ்வரன் தந்தது தான். காமம் மனுஷனுக்கும் எல்லா ஜீவஜாலங்களுக்கும் இருக்குது. காமம் இல்லை என்றால் லோகம் இல்லை. லோகம் நிலநிற்குவது காமத்திலூட, ஆனால் அது சந்தோஷகரமாக இருக்க வேண்டும். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி. நான் சொல்வது கேட்கப்பட்ட உங்கள் ஆலயத்தில் அம்பாள் அனுகிரகம் உண்டாகட்டும். அம்பாள் உங்களோடு கூட இருந்து நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும்படி செய்து தோஷத்திலே இருந்து வெளியிலே வந்து இன்னையிலே இருந்து உங்களுக்கு மன நிம்மதியுள்ள வாழ்க்கை உண்டாகட்டும்.